Hi friends, welcome to Vaalai Kitchen Lifestyle. இன்னைக்கு நம்ம வாழை கிச்சனில் சூப்பரான டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். பொதுவாகவே மீன் யார் வீட்டில் பொறிச்சாலும் சரி அந்த தெருவே வந்துட்டு மணக்குங்க. அந்த மாதிரி நாம் ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி நம்ம வீட்டிலேயே மசாலா ரெடி பண்ணிவிட்டு நாம் வந்து பொறிக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரால் மீன் அப்படின்னு சொல்கிற ரா மீன் தாங்க வந்து வறுவல் மீன் வறுவல் பண்ணுறதுக்காக வந்து எடுத்துருந்தேன். ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு மீன் வந்து வறுவல் பண்ணுறதுக்காக வந்து எடுத்துருந்தேன். முதல்ல இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய சைஸ் வந்து பவுல் வந்து எடுத்துகிட்டு அந்த பவுலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். மீன் வறுவலுக்கு இந்த காஷ்மீரி மிளகாய்த்தூள் நல்ல கலர் கொடுக்குங்க. உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடுங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாம் மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து சோம்பு பவுடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன். அடுத்ததாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை எடுத்து அதை வந்து அப்படியே வந்து கிள்ளிட்டு அப்படியே வந்து கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 லெமன் குயீஸ் பண்ணி அதில் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து வாட்டர் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொஞ்சம் வாட்டர் வந்து ஆட் பண்ணால் வந்துட்டு போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசி மாவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கிட்டு சால்ட்டு வந்து நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சால்ட் வந்து போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. நல்லா இது வந்து நல்லா வந்து ஒன்றோட ஒன்று வந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வந்து கிளறி விடணும். இப்படி கிளறினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து இதில் வந்து ஆட் பண்ணணும். குக்கிங் ஆயிலே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை கடலெண்ணெயோ நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விடணும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப தண்ணியாகவும் ஆயிட வேண்டாம், ரொம்ப திக் பேஸ்டாகவும் இருக்க வேண்டாம். இந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி, அதாவது நான் இப்போ கிளறி இருக்கேன் இல்லையா, இந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறீங்க. கரெக்டாக இருக்கும். நமக்கு மீன் வந்து மிக்ஸ் பண்ணுறப்போ இந்த பேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 3/4 கிலோ அளவுக்கு வந்து ரா மீன் வந்து வாங்கிட்டு அதை நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ மீன் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பீஸாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா வஞ்சிரம் மீன் மாதிரி தான், நடுவில் மட்டும்தான் முள் இருக்கும், அதிகமான முள்ளே வந்துட்டு இருக்காது. அது இல்லாமல் இதில் செய்கிற குழம்பு கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் மீன் இந்த மீன் குழம்பு வந்து போடுறேன். நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா மீன் பீஸையும் அந்த மசாலாவில் வந்து போட்டு நல்லா அந்த மசாலாவை மீன் பீஸ் மேலே நல்லா வந்து பூசி விட்டுடலாம். அதாவது எல்லா பீஸுமே நல்லா படுற மாதிரி வந்து பூசி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் வந்து எடுத்துகிட்டு அந்த பிளேட்டில் நம்ம இந்த மசாலா பூசின அந்த மீனை வந்து கொஞ்சம் நேரம் எடுத்து அப்படியே வந்து காய வச்சிடலாம். நான் இப்போ எல்லா மீனையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மசாலா பூசின மீன் எல்லாத்தையுமே வந்து அந்த பிளேட்டில் வந்து வச்சுட்டேன். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ பார்க்குறப்பவே நல்லா இருக்குது நமக்கு. இது அப்படியே ஒரு 1/2 ஹவர் வந்து அப்படியே வந்துட்டு வெளியிலே வந்துட்டு இருக்கட்டும்ங்க. நல்லா அந்த மசாலா அந்த மீனோட ஒட்டிக்கணும், உதிராமல் வந்து நம்ம பொறிக்கிறப்போ அந்த மசாலா உதிராமல் வந்துட்டு இருக்கணும். இப்படியே ஒரு 1/2 ஹவர் வந்துட்டு இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலா வந்து செட் ஆகிடுச்சு அந்த மீன் கூட. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து மீன் வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துடலாம். மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு நான் கொஞ்சமாக தான் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ரொம்ப நமக்கு ஆயில் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. கடாயிலையும் நம்ம இதை வந்து பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா தோசைக்கல் இருந்தது அப்படின்னா தோசைக்கல்லையும் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படின்றதுனால கடாயில் வந்து பண்ணுறேன். இப்போ கடாயில் எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக வந்து நீங்கள் வந்து எடுத்து போடுங்க. இப்போ ஒரு 4 பீஸ் இல்லைன்னா ஒரு 5 பீஸ் வந்து அட் அ டைமில் நம்ம வந்து போடலாம். போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கிறேங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வந்துட்டு வேணாம். இப்போ நான் ஒவ்வொரு மீன் பீசஸாக வந்து சேர்த்துக்கிறேன். என்னோட நான் வச்சுருக்க கடாய் வந்து கொஞ்சம் பெருசு அப்படின்றதுனால நான் ஒரு 5-6 பீஸ் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே ஃப்ளேம்லேயே வந்துட்டு இந்த ஒரு சைடு வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லாவே வந்து அப்படியே வந்து ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த பக்கத்துக்கு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு நம்ம ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு. ரொம்பவே வந்து டேஸ்டியாக வந்துட்டு இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன் வந்து பார்த்திங்கன்னா இதில் முள் வந்து கிடையாது. வஞ்சிரம் மீனை காட்டிலும் இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் ஊரில் இந்த மீன் வந்து கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் ஊரில் எந்த மீன் வந்து கிடைக்குதோ அந்த மீனில் இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே வந்து மசாலா ரெடி பண்ணி இந்த மசாலா மாதிரி செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்டியாக வந்துட்டு இருக்கும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லாவே வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து அடுத்த பக்கம் நம்ம வந்து திருப்பி விடலாம். திருப்பி விடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனியார ஊசி தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம கரண்டி யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கிறோங்களேன், அந்த ஒரு பக்கம் இருக்கிற அந்த மசாலா வந்து உதிர்ந்துடும். அதனால் அது உதிராமல் வரணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த பனியார ஊசி வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ எல்லா பீசஸையும் நான் வந்து திருப்பி விட்டுட்டேன். நம்ம திருப்பி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் மறுபடியும் ஒரு 5 minutes or 7 minutes வந்து இந்த அடுத்த பக்கமும் அது வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். சூப்பராகவே நமக்கு வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை, ரா மீன் ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. நீங்களும் வந்து மதியான லஞ்சுக்கு, ஒரு சண்டே லஞ்சுக்கு தான் நான் வந்து இது வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து கிடைக்காது. பெரும்பாலும் கிணத்துல தான் இந்த மீன் வந்துட்டு வளர்ப்பாங்க. இப்போ வந்து குளத்தில் கூட வளர்க்குறாங்க, வளர்ப்பு மீன் மாதிரி கூட வளர்க்குறாங்க. ஸோ உங்கள் ஊரில் இந்த மீன் வந்து கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பக்கமாக திருப்பி விட்டதுக்கப்புறம் ஒரு 5 minutes வந்து ஃப்ரை பண்ணேன். பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு வந்து மீன் வந்து ரெண்டு பக்கமுமே நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நாம் வந்து மீனை வந்து ஒவ்வொரு பீஸாக வந்து எடுத்துடலாம். ஏதாவது ஒரு பக்கம் வேகாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கிறங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இதை வந்து நான் இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம வந்து மாற்றிடலாம். இப்போ மீனை வந்து பொறிச்சிட்டு எடுக்கும் போது கூட ஒவ்வொரு பீஸாக வந்து இடுங்க. அப்போ தான் அந்த நல்லா வந்து மசாலா வந்து உதிராமல் நமக்கு அப்படியே வந்துட்டு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒன்றொன்றும் ஆயில் இல்லாமல் வேறு ஒரு டிஷ்யூ பேப்பரை ஒரு பிளேட்டில் வந்து போட்டுட்டு அதில் வந்து எடுத்து வச்சிட்ருக்கிறேன். ரொம்ப டேஸ்டியான விரால் மீன் வறுவல் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி நான் சொன்ன அளவுகளோடு உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாலை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.